சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை தொடர்பான இந்தியாவின் தாரக மந்திரம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெறும் ஐநா பருவநிலை மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய அரங்கில் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்தியாவும் இந்தியாவில் உள்ள ஐநா பிரிவும் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் புபேந்தர் யாதவ், ஐநா சுற்றுச்சூழல் திட்ட செயல் இயக்குநர் ஐங்கர் ஆண்டர்சன் மற்றும் பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறந்த வாழ்க்கை நெறிமுறைகளை உள்ளடக்கிய இந்தியாவின் பாரம்பரிய நடைமுறை தொகுப்பை அமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான பொதுவான போராட்டம் தற்போது சிக்கலான சூழலில் இருப்பதாக கூறினார். இந்த சிக்கலை எதிர்கொள்ள அரசின் முயற்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் இணைந்து நீடித்த மற்றும் நிலையான பூமிக்கான சூழலை உருவாக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முக்கிய அம்சமாக கொண்டு கொள்கைகளை வகுத்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை இயக்கம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் முன்னிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். பூமி ஒன்றாக இருப்பினும் அதனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை உலக நாடுகள் பல வகைகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர், அத்தகைய முயற்சிகளுக்கு இந்தியா என்றும் ஆதரவளிக்கும் என்றார்.